வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஆப்பிளை வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஆப்பிள் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு ஆப்பிள் மெயின் இன்க்ரீடியன்ஸ், அதனால் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி இருக்கிற ஆப்பிளில் ரெண்டு ஆப்பிள் போதும். இப்போ இந்த ரெண்டு ஆப்பிளில் வந்து தோலை சீவி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ஆப்பிளில் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாருக்குள்ள மாற்றிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆப்பிள் பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா மஞ்சிருச்சு. அதாவது நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் வேணும்னா பால் கொஞ்சமாக தான் சேர்த்து கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பேனில் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது எல்லாமே ஒரு பேனில் மாற்றிக்கலாம். நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு காய்ச்சணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வேணுனாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சுண்டணும், நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நம்மளோட ஆப்பிள் அரைச்சி இது பண்ண பாருங்கள், அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து சர்க்கரை போதும், நான் போட்டது நான் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஆப்பிளோட ஸ்வீட்டை பொறுத்து தான் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவை என்ன ஏதுன்றது தெரியும். ரொம்ப ஸ்வீட்டான ஆப்பிளாக இருந்தால் சர்க்கரை கம்மியாக பிடிக்கும். கொஞ்சம் ஆப்பிள் வந்து ஸ்வீட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இப்போ இது வந்து இன்னும் நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆப்பிள் எடுத்து வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி தண்ணி சுண்டிடுச்சு, அதனுடைய ஈரமெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சுண்டினவுன்னா நம்ம வந்து பால் பவுடரை சேர்த்துக்கலாம். நம்மளதில் நல்லா ஈரமெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. அந்த சுண்டி வந்த அந்த ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக வரணும், கெட்டியாக வரட்டும். பாருங்கள், நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா திரண்டு வந்திருக்கு. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 2 ஆப்பிளுக்கு, மீடியம் சைஸ் ஆப்பிளுக்கு நல்லா ஆப்பிளோட வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நல்லா உருண்டை பிடிக்க முடியும், நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், நம்மளுடைய இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், தொட்டோம்னா கையில் ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம், அதாவது கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் சின்ன பீஸாக எடுத்துகிட்டு நாம் எப்பயும் போல் உருண்டை விட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஒட்டி ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், உருண்டை சூப்பராக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த உருண்டையை இப்படி கொஞ்சம் மேலையும் கிளையும் தட்டை பண்ணி இது மேலே நாம் லவங்கம் சொருகி வச்சோம்னா நல்ல ஆப்பிள் மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஆப்பிள் மாதிரியே வந்திருக்கு. நம்ம ஈஸியாக இது வந்து 5 minutes நம்ம செஞ்சிடலாம். ஆப்பிள் சீசனில் வாங்கி நாம் இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஆப்பிள் ஸ்வீட் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஆப்பிளை வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு. நமக்கு வேணும்னா நம்ம வந்து ஃபுட் கலர் கூட இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம், ப்ரஷ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூட எசன்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை.
ஏன்னா அந்த ஆப்பிளோட ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே இதில் வருது. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.